காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். சொன்னது நடந்துச்சா, இனி நடக்க கூடாததெல்லாம் நடக்கும்டா. சீக்கிரம் வாங்க. நீ சஸ்பென்ஷன்ல இருக்க, நான் டியூட்டில இருக்க. இந்த வாடா போடாங்கிற வார்த்தைலாம் இதோட விட்டுறணும், அப்புறம் இதுக்கு சேர்த்து அனுபவிப்பேன். டேய், வெறுப்பேத்தாத, அவ என் பொண்டாட்டி, அவகிட்ட நான் பேசணும். பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி இப்ப என் கைதி. பேசணும்னா கோர்ட் ஆர்டரோ இல்ல ஏ அனுமதியோ வேணும். டேய் வளராத, எனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் நான் இனியா கிட்ட பேசணும்னு சொல்றேன், மரியாதையா வழிய விடு. சார் சார் சார், ப்ளீஸ் சார், உணர்ச்சி வசப்படாதீங்க சார், இது கோர்ட்டு சார், ப்ளீஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் எல்லாத்தையும் மறந்துருப்பாரு, நல்லா எடுத்து சொல்லு. அதான் சஸ்பென்ஷனில் இருக்கார்ல, இங்கே பாரு, உன்னை பேச விடலாம் தான் நினச்சேன், ஆனால் நீ கெஞ்சி கேட்க மாட்டேங்கிறியே. ஐயா, அவன் என் பொண்டாட்டிங்க ஐயா, என் உசுருங்க ஐயா, ஒரே ஒரு தடவை அவகிட்ட பேசிக்கிறங்க ஐயா, ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொடுங்க ஐயா, அவகிட்ட பேசிக்கிறங்க ஐயா, பேசிக்கிறேன். அப்படியெல்லாம் கதறி நாலு பேர் பார்க்குற மாதிரி என் காலில் விழுந்தர் வச்சுக்கோ, ஒருவேளை நான் பேசிக்கோன்னு சொல்லியிருப்பேன். என்ன பாக்கணும், நீ இப்படிதானே கைதிகளை மிரட்டி இருப்ப, அடிச்சிருப்ப, அப்படிதானே? மருமக, தயவு செஞ்சு கொஞ்சம் பேச விடுங்க சார். பாத்திய விக்ரம், இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க அம்மா கெஞ்சுறாங்களா? அப்படிதான் நீ என்கிட்ட கெஞ்சிடும். இங்க கெஞ்சு பாக்கலாம். ஐயா, ஒரு அஞ்சு நிமிஷம் ஐயா, என் பொண்டாடி கிட்ட பேசிக்கிறேங்க ஐயா, ஒரு அஞ்சு நிமிஷம் என் பொண்டாடி கிட்ட நான் பேசிக்கிறேங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து பொறுமையா இருந்தா ரொம்ப. நல்லா தெரியும் நானும் கோர்ட்ல பேசுறதுக்கு வசதியா இருக்கேன். நமக்கு தான் பிரச்சனை. இவனுக்காக ஏன் இப்படி பறிச்சு பேசுற? இங்க பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. சரி, அப்படி அளந்து பேசிக்கலாம் சார். இருந்தா அத இங்கேயே அழிச்சிரு.
இந்த கேஸ்ல நான் உள்ள வந்ததே உன்னை முடிச்சு வைக்க தான்டா. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் எப்படி முடியும்? நான் என் பொண்டாட்டிய பறி கொடுத்து ஒத்த மரமா நிக்கிற மாதிரி நீயும் நிக்கணும்டா. சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பிள்ளை இப்பதான் இனியா கூட ஒன்னா சேர்ந்திருக்கான். உங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற முன்பகையில எதுக்கு என் மருமகளை சித்திரவதை பண்றீங்க? பாவம் சார் அவர். அத்து, எனக்காக நீங்க இவர்கிட்ட எல்லாம் கெஞ்சாதீங்க அத்து, பிளீஸ். ஆமா ஆமா ஆமா, நீங்க கெஞ்சாதீங்கம்மா. விக்ரம, கெஞ்சி கேட்க சொல்லுங்களேன். நீ கேளு விக்ரம். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவ எங்க வீட்டு மூத்த மருமக சார், அவ எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார், அவ பாவம் சார். உங்க பையன்கிட்ட நானும் என்ன அரஸ்ட் பண்ணாத என் வாழ்க்கையே போயிடும்னு இப்படிதான் கெஞ்சி கேட்டேன். ஆனா இவன் கேட்கலையே. இது தீனா ரிவெஞ்ச். கான்ஸ்டபிள்ஸ், கிரிமினல கோர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாமா? ஏய், இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள கிரிமினலா? கோர்ட்லயும் உன் பொண்டாட்டி கிரிமினல் சொல்லுவாங்க. சொல்ல வட்ப ஒரு விசாரணை கைதிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கைவரங்களா இல்லாம கூட்டிட்டு வரணுங்கிற ரூல்ஸ் கூட தெரியாத உனக்கு. அது கோர்ட்டுக்குள்ள ஆரம்பிக்கலாம். வழக்கு எண் 12/84-35. இனியா 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 இனியா. அரசு தரப்பு வக்கீல் விசாரணையை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டவர் குறித்த அறிக்கை குறித்து பேச வழக்கின் விசாரணை அதிகாரி தீனதயாளனை அழைக்கிறேன். தீனதயாளன், தீனதயாளன், தீனதயாளன். சொல்லுங்க, ரகு என்பவர் கொல்லப்பட்ட குற்றச்சாட்டு விஷயமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? யுவர் ஆனர், இந்த கொலை வழக்குல என் கிட்ட சரியான ஆதாரங்கள் இருக்கு. கொலை செய்யப்பட்ட ரகுவுடைய உடம்புல இங்க இருக்கிற குற்றவாளி இனியா. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒருவர் குற்றவாளின்னு காவல் ஆய்வாளர் சொல்றத இந்த நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும். மணிக்கணி யுவரான, குற்றம் சாட்டப்பட்ட இனியாவுடைய கைரேகை
அப்புறம் அவங்களுடைய ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாமே ஒத்து போகுது. வழக்கை நான் இன்னும் தீர்க்கமா கொண்டு போறதுக்கு அவங்கள போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்க எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும்.